ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் இணையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி தருவான் யான குண்டலினி என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பு. வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். சாந்தி தவம் இருக்கிறோம். நாடி சுற்று பிரணாயாமம். தண்டவட சுத்தி
வாழ்காலமுடன் சாந்தி தவம் நிற்க இருக்கிறோம். ஒரு 10 முறை அஸ்வினி முத்திரை செய்து கொள்ளலாம். மூலாதாரம் மூலாதாரத்திற்குள்ளே மனதால் நுழைக்கிறோம். மூலாதாரம்
மனதை மூலாதாரத்திற்குள்ளே செலுத்துகிறோம். மனம் மூலாதாரத்துக்குள்ளே ஊடுருவி 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 செல்கிறது. மனம் மூலாதாரத்திலே இயங்குகிறது. மீண்டும் அஸ்வினி முத்திரை ஒரு 10 முறை போட்டுக்கொள்ளலாம்.
மனம் மூலாதாரத்திலேயே இயங்குகிறது. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற குழந்தைகளை வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகள் யாரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். 15 வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். அதனை சார்ந்த அறங்காவலர்கள் அனைவரும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அங்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளம். உலக மக்கள் அனைவரும் பூரண நலமுடன் வாழ வாழ்க வளமுடன். இந்திய அரசு வாழ்க வளமுடன். தமிழக அரசு வாழ்க வளமுடன். மருத்துவர்கள், செவிலியர்கள் வாழ்க வளமுடன். மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வாழ்க வளமுடன். காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். மாநகராட்சி ஆணையாளர்கள் மற்றும் நகராட்சி பேரூராட்சி அலுவலர்கள், சுகாதார பணியாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். விவசாயிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குபவர்கள் வாழ்க வளம். வாழ்க வளம். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம்.
உலக நலவீட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் வீரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இன்றைக்கு சிந்தனைக்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற தலைப்பிலே சிந்தனை ஆற்ற இருக்கிறோம். அன்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.